வணக்கங்க. வணக்கம் ஐயா. எப்ப மெட்ராஸ் வந்தீங்க? எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? ரெண்டு நாள் ஆச்சு. என் பொண்ணு இங்க தானே படிக்குது. அதையும் பார்த்துட்டு ஒரு பிசினஸ் விஷயமா பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து பார்ட்டிட்ட பணத்தை கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டா இன்னைக்கே புறப்பட வேண்டியதான். அப்படிங்களா? ஆமா. நீங்க என்ன வேலையை வந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? ரொம்ப நன்றிங்க. எனக்கு வேண்டிய ஒருத்தர் வீட்டு கல்யாணம், அதுக்காக வந்த. இன்னைக்கே புறப்பட வேண்டியது. சரி, அப்ப நான் புறப்பட்டுமா? சரி. செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதே எனக்கு தெரியலப்பா. நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா நன்றி எதிர்பார்த்து நான் எதுவும் செய்யறது இல்ல. நீ நன்றி எதிர்பார்க்காம இருக்கலாம்ப்பா, ஆனா நான் நன்றி இல்லாதனா இருக்கலாமா? இந்த நீ செய்த உதவிக்கு நான் கொடுக்கறத மறக்காம வாங்கிக்க. தேங்க்ஸ். நான் செஞ்ச உதவிக்கு விலை கொடுக்கறீங்களா? நீ செய்த உதவிக்கு எதை வேணா கொடுக்கலாம்ப்பா, எவ்வளவு வேணா எடுத்துக்க. சார், பணத்தை எதிர்பார்த்து நான் எதுவும் செய்யல. யார் என்ன தப்பு செஞ்சாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பேன். கண்டிப்பேன். இதுதாங்க என் பழக்கம். ரொம்ப நன்றிப்பா. இந்த என்னுடைய விசிட்டிங் கார்டு. திருச்சிக்கு எப்போது வந்தீங்கன்னா என்னை அவசியம் சந்திக்கணும். தேங்க்ஸ். நான் வரேன். அடடு, வேற கூட கேட்க மறந்துட்டனே. வாழ்க்கையில எந்த லட்சியத்தை அடையணும் துடியா துடிச்சிட்டு இருந்தேனோ அந்த லட்சியத்தை அடைய வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் வெளியூர் போய்த்தான். ராமர் லட்சுமணர் மாதிரி இருந்தீங்க, இப்ப பிரிய வேண்டியதாயிடுச்சேப்பா. லட்சுமண பாக்கியசாலி தன் அண்ணனோட காட்டுக்கு போனா பணிவிட செஞ்சான். எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே நித்யானந்தா.
நீ என் பேர்ல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் உன் கண்ணை மறைக்கு. நியாயத்துக்காக உயிர் விட்ட எங்க அப்பாவுக்காக என் உயிரை பணைய வைக்கிறதுல என்ன பார்க்க போறேன்? கவலைப்படாது, கூடிய சீக்கிரம் நான் இருக்கிற இடத்துக்கு உங்க ரெண்டு பேரும் வர வச்சுக்க. ஓகே நரேந்திரா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா. ஆண்டவும் புண்ணியத்துல உனக்கு எந்த குறையும் வராதுப்பா, எந்த குறையும் வராது. ஆமா, உங்க அன்பு ஆசை இருக்கும் போது எனக்கு எந்த குறையும் வராதுமா. உங்க ரெண்டு பேருடைய நினைவுதான் என் நெஞ்சத்துல பசுமையா இருக்கும். நான் வரேன். எம்எல்ஏ சட்ட பையில் கலாட்டா. அவர் பையில ஏன் கலாட்டா? ஒருவேளை எவனா பிக்பாக் கடிச்சிட்டானா? சட்ட சபையில் கலாட்டா. சார், சார், யாரோ போது உள்ள வா. வணக்கம் சார். சார், நான் முதலாளியை பார்க்கணும். நான் தான் முதலாளி, பார்த்தாச்சு இல்ல போலாம். மன்னிக்கிறேன் சார், அபராதம் பேட் கொஞ்சம் போடுறது இருக்கலாம். இல்லையே, விலாசம் சரியா தான் இருக்கு. சந்தோஷம். சார், இதுதான் ராம்சங்கர் வீடு? நான் தான் ராம்சங்கர். என் முகத்தை பார்த்தா தெரியல. அது விலாசம் சரியா தான் இருக்கு, ஆனா முக விலாசம் தான் தெரியல. ஐயா, நான் தான் ராம்சங்கர் என்று அதுக்கப்புறம் என் முகத்துல ஒரு விலாசம் வேணாம். சார், நீங்க கோச்சு கூடாது. அது வந்து நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது வந்து அது வந்து சொல்ல வந்ததெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ புறப்படலாம், குழப்பாதே. சார், வந்து இது இல்ல, அது என்ன, நான் அவரை ஏற்கனவே பார்த்திருக்கேன். நீங்க இத முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாதா? ஏன்னா அவர் வேற இல்ல, நான் வேற இல்ல, ரெண்டு பேரும் அவட அந்யோன்யமா பழகுவோம். அப்படிங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்களா, அவர்கிட்ட போய் நான் சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல, ஒரு வேலை வேணும், அது விஷயமா அவரை பார்க்கலாம்னு வந்தேன். வேலை தேடி வந்தவனா நீ? உனக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு எல்லா வேலையும் தெரியும், டிரைவிங்கும் தெரியும், லைசன்ஸ் வச்சிருக்கேன். டிரைவிங் தெரிஞ்சவங்க லைசன்ஸ் வச்சிருக்கிறது புது விஷயம்ப்பா. ஐயோ, சரி, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன். வேலை வாங்கி தந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும் சார். அதை நீயே வச்சுக்கோ. இது என்ன கிடைக்கும்? அது என் முத மாசத்துல பாதி உங்களுக்கு கொடுத்துறேன். கால நிலவரம், விலைவாசி, இதெல்லாம் அனுசரிச்சு சொல்லணும். சரி சார், முழு மாசம் மட்டும் கொடுத்துறேன் சார். ஒண்ணு இல்ல, டம்பு அடிக்கடி சம்மன் இல்லாம ஆஜராரு. இப்ப சம்மன் கொடுக்க தான் ஆஜராயிருக்கேன். என்ன விஷயம்? வெளியே ஒருத்தன் வேலை கேட்டு நிக்கிறான். அவனுக்கு கார் ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் வேற வச்சிருக்கான். அவன் அப்படியே போச்சு சொல்லுது. இப்ப எனக்கு மனசு சரியா இல்லை. அவனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது, நல்லவனா இருக்கான். உங்களை நேரடியா பார்த்து ஒரு வார்த்தை பேசணும்னு சொல்றான். அன்பு தொல்ல, அன்பு தொல்ல, என்ன பண்றது? சரி சரி, அவன் அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்பு, சந்தர்ப்பம் வரும்போது சொல்லி அனுப்புறான். அப்ளிகேஷன் ஓகே, ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட மாட்டேன். போ, அப்பாயின்மென்ட் ஆர்டர் போட்டாச்சு. அஞ்சையும் அட்ரஸையும் தள்ளு, ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அட்ரஸையும் அஞ்சு உங்ககிட்ட தள்ளணும். என்கிட்ட வா, நான் அம்போனு போகணும். இது வரைக்கும் என்ன நம்பனவங்களை நான் கைவிட்டதே இல்லை. இனிமேல் எப்படியோ, அட்ரஸ் என்ன, பேர் என்ன? என் பேரு நரேந்திரன். நரேந்திரன், கார் டிரைவர், மெக்கானிக், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எந்த ஊர்? இரவிப்புதூர். இரவிப்புதூர். இரவிப்புதூர்ல எந்த தெருவு? ஆபத்து படியேறி நம்ம வீட்டுக்குள்ளவே வந்துடுச்சு. மூர்த்தியா? மூர்த்தி வந்துட்டா கூட பரவாயில்லையே, அவன் மகன் நரேந்திர வந்திருக்கான். மூர்த்தியோட மகனா? அவன் தான் உனக்கு எப்படி தெரியும்? விலாசத்தை விசாரிச்சனே, இரவிப்புதூர், தெற்கு தெரு, கன்னியாகுமரி மாவட்டம் சொன்னான். விலாசத்தை கேட்ட உடனே கர்ப்பம் கலங்கி போச்சுக்கும். அவன் என்ன தெரிஞ்சு வந்திருக்கிறான், தெரியாம வந்திருக்கிறான்? தெரியலையே, சிரிச்சுக்கிட்டே பரட்டான், பரட்டிக்கிட்டே சிரிக்கிறான். ஆள் எப்படி இருக்கான்? பசுத்தோல் போத்தன புலி மாதிரியாவும் இருக்கான், புலித்தோல் போத்தன பசு மாதிரியாவும் இருக்கான். இப்போ அவன் பசுவா புலியா கண்டுபிடிக்கணும். ஆல்ரைட், அவன் என்ன தெரிஞ்சு வந்திருக்கானோ தெரியாம வந்திருக்கானோன்றத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் சமாளிச்சிடறேன், நீ போய் சீக்கிரம் அவன் அனுப்பு. நிதானமாவே கூட்டிட்டு வரேன். எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிங்க. எங்க ஒண்ணு ஆயிடுறேன்.